வணக்கம் நண்பா, இது உங்கள் சொந்த பழமை சேனல். நான் கார்த்தி தான் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு விளாக் எடுக்க போகிறோம். வீடியோ இல்லைங்க, விளாக் எடுக்க போகிறோம். இந்த விளாகில் நம்மளோட ஹோம், நம்ம ஸ்டூடியோ இதை பற்றின ஒரு டூர் போட போகிறோம். ஸ்டூடியோ டூர் நம்ம இன்னொரு நாள் நல்லா தெளிவாக போடலாம். இன்றைக்கி நம்ம ஹோம் டூர், ஹோம்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன நம்ம ஸ்டூடியோ எங்கே இருக்குது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஹோம் டூர் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எது ஹோம் டூர் வீடியோ, அதாவது விளாக் போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட கண்டென்ட் இல்லைங்க வீடியோ போட. உண்மையிலே இன்றைக்கி நம்ம வீடியோ போட கண்டென்ட் இல்லை, அதனால் நம்ம ஹோம் டூர் போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வாங்க நண்பா, நம்ம வீட்டுக்குள்ள போவோம். அப்படியே இருக்க ஸ்டூடியோ கம்பா வாங்க போகலாம். வெயில் வர இது இங்கே வாங்க. முக்கியமாக காட்ட வேண்டிய போர்டு இதுதான். இது வந்து நம்ம சொதப்பல் மீடியா சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் எழுதி விட்றேன். எதுக்காக கேட்டீங்கன்னா, யாராவது போகிற வரவங்க பார்த்தா நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு எழுதி சொல்லியிருக்கேன். இதான் நம்மளோட வீடு, நம்ம வீடு கிடையாது, எங்கள் அம்மாச்சி வீடு. இங்கே தான் நம்ம ஸ்டூடியோ இருக்குது. இங்கே ரூம் இருக்குது, எங்கள் வீட்டில் ரூம் கிடையாது, அதனால் நம்ம இங்கே ஸ்டூடியோ செட் பண்ணி இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் கதவு, இது தெரியாதான் கேட்காதீங்க, இல்லை சொன்னேன் சும்மா. வாங்க உள்ள இருக்கலாம். இது சின்ன, இது வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் ஃபர்னிச்சர் வேலை பார்ப்பாங்க, அதனால் கொஞ்சம் பீரோ செஞ்சு பாதி வேலை முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கடை திறந்ததுக்கப்புறம் தான் கடைசல் போடணும். இந்த டிசைன்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த பீரோ ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கே வேஸ்ட்டு ஒரு பழைய காலத்து பொட்டி ஒன்று இருக்குது. அப்புறம் இது எங்கள் அப்பாவோட ஜாமான், இது ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது. நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் வீடு, அதாவது ஹால். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டீஸ் கேரம் விளாண்டுட்டு இருப்பாங்க. இது யாருன்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் அக்கா பொண்ணுங்க, ரெண்டும் செவன்த் ஸ்டாண்டர்ட் போக போகுதுன்னு நினைக்கிறேன். இது பேர் வந்து நிஷா, இது நிஷா, ரெண்டும் ட்வின்ஸு. அப்புறம் ஹாய் சொல்லுங்க. ஹாய். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, அது நம்ம தளபதி சாங் ஓடிக்கிட்டு இருக்கு மாஸ்டர்லேருந்து. அப்புறம் இங்கே ஒரு பழைய காலத்து பீரோ ஒன்று இருக்கு, இது ஒரு கிளாக் இருக்கு, ரெண்டு ஃபேன் போட்டிருப்போம் வீட்டுக்குள்ள. இங்கே ஒரு கண்ணாடி டேபிள் இருக்குது. இப்படி எங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த கண்ணாடி, இந்த சோபா, இந்த டீப்பா, இது ரெண்டுமே எங்கள் அப்பா செஞ்சது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோபா, இது எங்கள் அப்பா செஞ்சது, இது நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட மியூசிக் பாக்ஸ், இதில் தான் அப்பப்போ ஏதாவது ப்ரெஷராக இருந்தால் இங்கே பாட்டி கேட்போம். அதுக்கப்புறம் இது நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ், இதில் தான் பிஸ்கட்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம எடுத்து சாப்பிட்றோம் தெரியாமல். வாங்க அடுத்த முக்கியமான நம்ம ஸ்டூடியோ. இதுதான் நம்ம ஸ்டூடியோ, பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும். எப்படி இருக்கும் நான் உள்ளாட்டி வந்துடுறேன். இங்கே முதல் ரெண்டு பீரோ இருந்துச்சு, அங்கே வெளில பார்த்தீங்கன்னா அந்த பீரோ முதல் இங்கே தான் இருந்துச்சு. இடம் தர மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால் ஒன்று வெளில போட்டு ரூமை அடிச்சு பிடிச்சி பேசி வாங்கிட்டோம். இதுதான் அலமாரி, இது நமக்கு தேவையான பொருள்லாம் இருக்குது. இதுதான் நம்மளோட ஸ்கிரிப்ட் நோட்டு. அப்புறம் அங்கே கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. இது ஒரு லைட்டு, இது நானே செஞ்சேன், அதாவது ஃபோக்கஸ் லைட்டுக்காக. ஒரு ஃபேன் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கவர்மெண்ட் ஃபேன், அதாவது அம்மா ஃபேனை மீதியை கட்டிட்டு போட்டிருக்கோம். அப்போ ஒரு மீதி எங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கே பாருங்க, அதுக்கு இங்கே ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த மீதியை. அப்புறம் இது ஒரு ஸ்டெடி லேம்ப், நானே மேக் பண்ணேன். இந்த லேம்ப்பு கூட நானே தான் செஞ்சேன் பார்த்தீங்கன்னா தெரியும், மேட் பை கார்த்தி. இது எங்கள் அப்பாவோட பொருளேருந்து தான் எடுத்துகிட்டு செஞ்சேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மைக்கு, இதுவும் நான் செஞ்ச மைக் தான். இதை பற்றினா நான் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ போடுவேன், எப்படிலாம் செஞ்சேன் அது மாதிரி அப்படின்னு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது, இதில் தான் அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தால் அதெல்லாம் எடிட் பண்ணுவேன். இதான் நம்மளோட முக்கியமான நம்மளோட டேபிள், அதாவது இந்த ஆங்கிள் இங்கிட்டேருந்து வச்சு தான் நம்ம வீடியோ எடுப்போம். இது டேபிள், இது எங்கள் அப்பா செஞ்சது. இது வந்து கூழாங்கல், ஆற்றுலேருந்து பொறுக்கிட்டு வந்து அதில் பெயிண்ட் அடிச்சு டிசைன் பண்ணேன். இதை பார்த்தீங்கன்னா இது என் சிஸ்டர் செஞ்சது, நல்லாயிருக்கும், அதனால் கிராஃப்ட் நடத்தி வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு ஷால், அப்புறம் நியூஸ் பேப்பர், இதுவும் பெயிண்ட் அடிச்சு ஓட்டியிருக்கோம். அப்புறம் இது ஒரு பழைய காலத்து கிளாத்து, இது தூக்கி போடுற நிலமையில இருந்த ஒரு பாயை நாங்கள் எடுத்து டிசைன் பண்ணி ஓட்டியிருக்கோம். இது நம்ம உட்கார சேர், அப்புறம் இங்கே ஒரு முக்காலி ஒன்று இருக்கும், அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ரூம்குள்ளே. வாங்க இப்போ நம்ம ஸ்டூடியோ பார்த்தாச்சு, அடுத்தது கொள்ளை, அப்புறம் ஆல்படி சாமி ரூம்லாம் போய் பார்ப்போம். வாங்க பூஜை அறைக்கு போவோம். இது ரெண்டுக்கும் வேறு குழப்பே கிடையாது, என் பொழுதுக்கு இது கேர போட்டு. இது நம்மளோட சமையல் அறை, இங்கே தான் சாப்பிட்றது சமைக்கிறது எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை அறை, இங்கே தான் சாமி கும்பிட்றது. இது கூட தெரியாதான்லாம் கேட்காதீங்க. வாங்க நம்ம கொள்ளைக்கு போவோம். இப்போ கொள்ளை யாரும் வீட்லையுமே இல்லை. அப்படின்னா இங்கே ஒரு பெரிய தென்னை மரம் இருக்குது, அங்கே ஒரு பெரிய தென்னை மரம் இருக்குது. இது ஒரு வெப்ப மரம், சின்னதாக தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா மர ஜாமான்கள் இருக்குது. எங்கள் அப்பா கார்பெண்டர் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
ரெண்டு நாள் ஒர்க்ல இருந்துச்சு நீ ரெண்டு நாள் தான் நின்றுச்சு வெளில போயிருக்காங்க வேலைக்கு புதுசா மரம் அங்க ஒரு பப்பாளி மரம் இருக்கு இன்னும் காய்க்கல கூப்பிடுற அங்க ஒரு வேப்ப மரம் சின்னதா முடிச்சிருக்கு பூச்செடி இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதுளங்கன்று இருக்கு விறகு வச்சுக்கிற பரணி இப்ப இதெல்லாம் யார் வீட்லயும் இருக்கிறது இல்லை அதிகமா அவ்வளவுதாங்க இன்னைக்கு எதுக்கு நான் விலாக் எடுத்து போட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசுறது கண்டென்ட் இல்லாம மேவே கண்டென்ட் இல்ல அதனால தான் நான் விலாக் எடுத்து போட்டேன் இது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வீடியோ பண்ணியிருப்பாங்க இந்த குட்டீஸ் பார்த்துருப்பீங்க இது ரெண்டே அக்கா பொண்ணு தான் அதனால் நேற்று பண்ணியிருந்தேன் அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு இதே மாதிரி நிறைய வீடியோ எடுத்து போடுவோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரங்க பில் பண்ண மறக்காமல் எழுத்திடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இதோட நான் கிளம்பி நடந்துச்சு டாடா பை பை